அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவுத்திரன். பத்தாம் வகுப்பு கோனேட் ஜாமெண்ட்ரி, அது ஆயத்தொலை வடிவியல், எக்ஸசைஸ் நம்பர் 5.4, சம் 8 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த லைன் த பாயிண்ட் ஏ -4, 2, பி -6, -4. அதாவது ஏ -4, 2 மற்றும் பி -6, 4 என்ற புள்ளிகளை இணைக்கும் மைக்குத்து கோட்டின் சமன்பாட்டை காண்க. அதாவது கோடு போய்கிட்டு இருக்குது, இதில் மையத்தில் ஒரு மையக்குத்துக்கோடுனா செங்குத்து கோடு. பெர்பெண்டிகுலர் சொன்னாலே என்ன சொல்லி 90 டிகிரி சொல்லியிருக்கேன். ஆனால் அங்கே பைசெக்டர் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எங்கே வெட்டு போடுதோ அந்த வெட்டு போட்டு இந்த பக்கம் செமம் சொல்கிறான். ஸோ இதுவும் இதுவும் சமம். இது ஏ, இது பி வச்சுக்கிறோம், கோடை ஜாயின் பண்ணிக்கிறலாம். சி இது வந்து டி வச்சுக்கிறோம். இதோடைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க -4, 2, இது 6, -4. ஸோ அவர் எதுவுமே கொடுக்கல. மண்பாடு கண்டுபிடிக்க ரெண்டு இது வேணும், ஒன்று ஸ்லோப் இருக்கலாம், என்ன பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் இங்கே, ஆனால் கேட்டது வந்து இதுக்குரிய சமன்பாடு கேட்டிருக்காங்க, ஸ்லோப் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஃபார்முலா என்னது, y2 - y1 / x2 - x1. வேல்யூ அப்ளை பண்ணால் -4 - 2 / 6, -4. ஸோ -, ப்ளஸ்ஸாக மாறிவிடும். மாறிச்சு நமக்கு என்ன வரும், இங்கே -6 வரும், 10 வரும். இதில் அடித்தோம்னா -3/5. M1 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ M2 ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் M1, ஏன்னா பெர்பெண்டிகுலர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ செங்குத்துக்கோடு சொல்லி கொடுத்தாங்களா? ஸோ M1 × M2 = -1. ஸோ M1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -3/5 × M2 = -1. ஸோ M2 = -1. இது இங்கே வரும்போது 5/3. ஸோ இங்கே மைனஸ் இருக்கணும். ஸோ மைனஸ் இருக்கும்போது பிரிக்கும்போது -5/-3, -3 கேன்சல் ஆயிடும். ஸோ 5/3 தான். இதை நான் எவ்வளோ ஈஸியாக பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணுறதுக்காக நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். ஸ்லோப் கண்டுபிடிச்சது, பைசெக்டர் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. பைசெக்டர்னா சென்டரில் கட் ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம், மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ மிட் பாயிண்ட் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ பியுடைய மிட் பாயிண்ட் மைய புள்ளி. ஃபார்முலா என்னது, x1 + x2 / 2 / y1 + y2 / 2. இப்படி போட்டோம்னா -4 + 6 / 2 / 2 - 4 / 2. சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 2 வரும் / 2 வரும், இங்கே வந்து -2 / 2 வரும். இதை அடித்து கொடுத்தோம்னா இதுக்கு 1, இங்கே வந்து -1. ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் ஆஃப் என் பி. மிட் பாயிண்ட் தான் இந்த நம்ம கண்டுபிடிச்ச 1/-1. ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம் 5/3. ஸோ இது ரெண்டு மட்டும் இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக் ஈக்குவேஷன் பிடிச்சிடலாமா? என்ன ஃபார்முலா பயன்படுத்தினா ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் கிடைக்கும், y - y1 m x - x1. இப்படி வேல்யூ அப்படியே தான் வரும், -1 = எம்முடைய வேல்யூ என்னது, 5/3. எக்ஸ் வேல்யூ எக்ஸ் தான், x1 வேல்யூ 1. இது -, +ஆக மாறிவிடும். ஸோ +1 வந்திருக்கும். இப்போ இதோட இதை வச்சு இதை பிரிக்க போகிறோம், இதை வச்சு இதை பிரிக்க போகிறோம். 3y + 3 = x - 5. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம், சமன்பாடு வைக்க போகிறோம். சமன்பாடு என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் வரணும். ஸோ எக்ஸ் இங்கே ப்ளஸ்ல தான் இருக்குது. ஸோ 5x, அப்புறம் ஒய் இங்கேருந்து வரும்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்க ஒய் இங்கிட்ட மைனஸ் வரமா, -3y - 5. இங்கிட்ட இருக்க 3 வந்து இங்கிட்ட வரும்போது -3 வந்துடும், ஏன்னா ப்ளஸ்ல இருக்கலனால = 0. ஸோ 5x - 3y - 8, ஏன்னா -, ரெண்டே மைனஸ் சிம்பிள் இருக்குது, = 0. ஸோ இதுதான் அந்த லைனுடைய ஈக்குவேஷன். த ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் அண்ட் பைசெக்டர் ஆஃப் த லைன் ஏஸ்ன்னு போட்டு இது தெளிவாக எழுதிடுங்க. தமிழில் சொல்கிறதா மையக்குத்துக்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு போட்டு தெளிவாக எழுதி இதை ஆன்சர் எழுதிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்ரன். நன்றி.